ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ட்ராயிங் பண்ணாலும் ஷேப்ஸ் வச்சு பண்ணுங்கள். இப்போது பயமே வேணாம், அப்படியே ஃப்ரீயாக பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுதோ அப்படியே பார்த்து ஃப்ரீயாக இப்படி இருக்குங்க. இதுக்கு பேர் தான் ப்ராக்டிஸ். ஒன்று பண்ணுறது பேர் ப்ராக்டிஸ் இல்லை, நிறைய பண்ணணும். இப்படி சும்மா இருக்கும்போது பொறுமையாக ட்ரா பண்ணால், நீங்கள் ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் அதுமாரி பண்ண போறீங்க, இல்லை வீட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல்லாக ஒன்று பண்ண போனீங்கன்னா பொறுமையாக ட்ரா பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதுமாரி ஃப்ரீயாக பண்ணுங்க, ஜாலியாக. அங்கே என்ன இருக்குதோ அதை பார்த்து இப்படி இருக்குங்க, ஃப்ரீயாக இருக்கிற டைமில். இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். நோஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கு. நான் ஷேப்ஸ் வச்சு பண்ணுறேன் பாருங்க. மெயினாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் லைட்டாக லைன் போட்டுங்க, அதை அப்படியே டார்க் பண்ணிக்கோங்க, ஓகேவா? மெயினாக இப்படி விட்டு விட்டு போடுறது, அது வந்து ஒரு ஒரு சிலருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். நீங்கள் வந்து இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. பெண்ணில் பண்ணாலும் அதுமாரி தான் பண்ணுவோம். பெண்ணில் பண்ணால் இப்படி விட்டுட்டு பண்ணால் அசிங்கமாக இருக்கும். இப்படி ஆரம்பித்து இப்படி முடித்தா, இப்படி ஆரம்பித்து முடித்தா தப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் லைட்டாக போட்டுங்க. ஃபஸ்ட்டு எந்த லைன் போட்டாலும் லைட்டாக போட்டு கரெக்டாக வந்த பிறகு அதை அப்படியே டார்க் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த இந்த சைடு இருக்கிற இந்த இதுவும் இந்த சைடு இருக்கிற இந்த கேப்பும் சேமாக வரணும், ஓகேவா? நான் அதுக்காக தான் மேலே ஒரு லைன் போட்டுருங்க. இப்படி வச்சு தான் பண்ணோம், இல்லை உங்களுக்கு எப்படிலாம் வருதோ அப்படிலாம் அளவு எடுத்து பண்ணுங்கள், ஓகேவா? இது ரெண்டும் சேமாக வரத்துக்காக நான் இப்படி மேலே ஒரு லைன் போட்டேன். இப்போ இது ரெண்டும் சேமாக வரத்துக்கு இப்படி ஒரு லைன் போட்டுங்க. தப்பு வந்தால் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. இப்போ நோஸ் ட்ரா பண்ணும்போது நீங்க வந்து இப்படி இப்படி லைன் போடக்கூடாது, ஓகேவா? இப்படி போடக்கூடாது, இப்படி ரெண்டு லைன் வரவே கூடாது. இப்படி ரெண்டு லைன் வந்து அசிங்கமாயிடும், இப்படி ரெண்டு லைன் வரக்கூடாது நோஸ்ல. இது வந்து ஷேட் பண்ணி தான் எடுத்துன்னு வரணும். இங்க பாத்துங்க, லைட்டிங் விழுது. இங்க வந்து ஒயிட்டா லைட்டிங் விழுது, அந்த லைட் விழுந்தால இந்த இடம் ஒயிட்டா தெரியுது. இந்த சைடு பாத்துங்க, இந்த சைட்ல இப்படி ஷேட் பண்ணி நீங்க தான் எடுத்துன்னு வரணும். ஃப்ரீயாக பண்ணுங்கள், ஜாலியாக. தப்பு வந்தால் பார்த்துக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு அந்த பயம் போகணும். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணும். மெயினாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷேட் பண்ணுறீங்கன்னா இந்த டார்க்கு மீடியம் லைட் இது தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஸ்கின்னுலேயே மூணு டோன் வரும். இப்போ இந்த லைட்டிங் ஒரு இடம் லைட்டாக இருக்கும், மிச்ச இடம்லாம் டார்க்காக இருக்கிற இடம் டார்க்காக. இந்த ஓவர் டார்க் வந்து ஸ்கின்னுக்கு வேணாம், இந்த ஓவர் டார்க் வந்து ஹேரு ஐ இதுமாரி ஷேடோவுக்கு ஓவர் டார்க். ஸ்கின்னுக்கு வந்து மீடியம் டார்க் லைட் ஷேட் அப்படி அது போதும். ஷேட் பண்ணுறீங்கன்னா கண்ணா பின்னன்னு பண்ணக்கூடாது. நீங்கள் இப்படி சைடாக பண்ணிங்கன்னா சைடாகவே பண்ணுங்கள், இப்படி வளைஞ்சு பண்ணுறீங்கன்னா இப்படி வளைஞ்சே பண்ணுங்கள். ஒரு சில இடம் வந்து இந்தந்த இப்போ ஒரு தண்ணி போதுன்னா அது அது அதுக்கு ஏற்ற மாரி வளைஞ்சு போகும்ல, இது கண்ணா பின்னன்னு போகாது. இப்போ இந்த பக்கம் போகுதுன்னா அதுக்கு ஏற்ற மாரியே வளைஞ்சு போகும். அதேமாரி தான் அந்த ஒரு ஒரு பிக்சருக்கு அதுக்கு ஏற்ற மாரி வளைஞ்சு ஷேட் பண்ணுங்கள். இல்லைனா சைடாக இப்படி சைடாக பண்ணிங்கன்னா சைடாகவே பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே கொடுங்க. ஷேடிங் மெயினாக இந்த டார்க்லேருந்து லைட் ஷேடிங் கற்றுங்க. முடியறதே தெரியக்கூடாது, இதுமாதிரி கேப்ஸும் வரக்கூடாது.
பிளாக் அண்ட் ஒயிட்ல பியூர் ஒயிட் விடலாம். இது மாரி இப்போ ஒரு சில்வர் பாத்திரக்குது லைட்டிங் விழுதுன்னா ஒரு சில இடத்த பியூர் ஒயிட் விழுவோம், அதுல வந்து நீங்க பேப்பர் ஒயிட் விட்டுடலாம். அதை நீங்க விடாம வந்துட்டீங்கன்னா இரேசர் வச்சு அழைச்சிங்க. மெயினா என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு ஃபேஸ் பண்றீங்கன்னா ஹேரும் ஃபேஸும் ஒரே கலர்ல அடிச்சிடாதீங்க, அசிங்கமாயிடும். நீங்க உங்க இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்படி வேணா பண்ணலாம். நீங்க கரெக்டா கத்துக்கீங்க உங்களுக்குன்னு தனி ஸ்டைல் வரும். இது இப்படிதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, தெரிஞ்சு வச்சுங்க. நான் ஏன் அப்படி சொன்னா, டார்க் மீடியம் லைட்னு பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணும்போது இப்போ ஸ்கின் ஒரு கலர், ஹை ஒரு கலர், ஹேர் ஒரு கலர், இது ரெண்டு இது எல்லாத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட்ல பிரிச்சு காட்டினா டார்க் கலர்ஸ் தனியா, இப்போ ஹேர் வந்து டார்க் கலரா அதை தனியா காட்டுறீங்க, ஸ்கின் வந்து மீடியம் மீடியம் கலர் அதுக்கு மீடியமா தனிங்க, லைட் கலர் வந்து இது மாரி லைட்டிங் விடலாம் லைட்டா இருக்கும் அதுக்கு லைட் கலர், ஓகேவா. இவ்வளவுதான் நான் இது இது நீங்க புரிஞ்சீங்கன்னா உங்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்டைல் வரும். ஓகே, வேற ஒரு மாசம் பண்ணலாம். எந்த டிராயிங் பண்ணாலும் ஷேப்ஸ் வச்சு பண்ணுங்க. இப்போ இந்த நோஸ் பொசிஷன் பார்த்துங்க. இந்த மெயினாக இதில் என்ன ஒரு ஹைலைட்னா இந்த நோஸ் அடி பொசிஷன் தெரியுது, அந்த ஹெட் வியூவை பொறுத்துக்குது. ஷேப்ஸ் வச்சு பண்ணுங்க, இல்லைனா நீங்கள் சின்னதாக சிம்பிளாக ஒரு ஃபார்ம் இது கிரியேட் பண்ணுங்க, அங்கே எப்படி இருக்கோ அந்த ஃபார்ம் அப்படியே கிரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபினிஷிங் பண்ணுங்கள், ஓகேவா. இல்ல ஷேப்ஸ் வச்சு பண்ணுங்க, ஷேப்ஸ் வச்சு பண்ணா தப்பு அவ்வளோ வராது. அப்படியே பார்த்தும் பண்ணலாம், ஷேப்ஸ் வச்சு பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எந்த டிராயிங் பண்ணாலும் லைவ் சைஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு எறும்பு பண்ணுறீங்கன்னா அந்த லைவ் சைஸ்க்கே பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த நோஸ் பண்ணுறீங்கன்னா இந்த நோஸ் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எலிஃபேண்ட் பண்ணுறீங்கன்னா எலிஃபேண்ட் லைவ் சைஸ் பண்ணால் பெருசாக பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், ரியாலிட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு லைவ் சைஸ் பண்ணால். இந்த ஸ்ட்ரைட் வியூக்கு தான் நான் இதுமாரி ரெண்டு கோடு போடக்கூடாதுன்னு சொன்னேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் சைட் வியூ, இது வந்து சைட் வியூவில் இருக்குது, இது இது நீங்கள் கன்ஃபார்ம் போட்டு தான், ஓகேவா. நான் இந்த பக்கம் போடலை பாருங்கள், ஷேட் பண்ணி தான் காட்டணும். இதுமாரி ஓவர் ஒயிட் விட்டுறாதீங்க, ஓகேவா. எங்கெல்லாம் லைட்டிங் இருக்கோ அங்கே மட்டும் ஒயிட் விடுங்க. அப்படி ஒயிட் விட உங்களுக்கு பிடிக்கலன்னா லைட்டாக அடிங்க ஷேடு, லைட்டாக செட் பண்ணி விட்ருங்க அந்த லைட்டிங் ஒரு இடம்லாம். நீங்கள் ஒரே பென்சிலில் கூட டார்க்கு மீடியம் லைட் பண்ணலாம். ஒரு டார்க்காக இருக்கிற பென்சில் எடுத்து நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ லைட்டாக இருக்கிற பென்சில் எடுத்து நீங்கள் என்ன தான் டார்க் வச்சாலும் டார்க்காக வராது. இப்போது வேற ஒரு வியூ வரைகிறேன். இந்த வியூ ஏன் வரைஞ்சுன்னா இந்த அடி பொசிஷன் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு. இப்போ இதுவே ஃபேஸில் ஃபிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கும்.
சைடு வியூ பண்றேன் இப்போ இந்த நோஸ் வந்து வரையிட்டீங்க இது வந்து ஃபேஸ்ல கரெக்ட்டா ஃபிட் பண்ணனும்னா இது நீங்க கரெக்ட்டா ஃபிட் பண்ணனும்னா அந்த அளவுலாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அது ஒண்ணுமே இல்ல நீங்க பார்த்தே நீங்க கத்துக்கலாம் இப்போ நான் சைடு வியூ பண்றேன் எல்லாருக்கும் ஒரே ஒரே மாதிரி நோஸ் கிடையாது டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கும் தப்பா வந்துட்டீங்கன்னா பயப்பட வேணாம் அடுத்த அடுத்த டிராயிங்ல நீங்க திருத்திக்கலாம் कंपोज पड़ी இப்போ இந்த ஒரு டிராயிங் பண்றீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளோட அளவுதா தான் உங்களுக்கு கரெக்ட்டா ஃபிட் ஆகும் இந்த 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 இடம் பாருங்க நோஸ் மேல இது ஸ்ட்ரைட்டா லைன் போடுறேன் பாருங்க லிப்ஸ் வந்து லைட்டா வெளிய வந்திருக்குது இங்க லைன் போடுறேன் இந்த ஐ பால் இங்க வந்து லிப்ஸ் வந்து ஆரம்பிக்குது இதெல்லாம் தான் அளவு இப்போ இந்த நோஸ் கீழ எவ்வளவு கேப் இருக்கு பாத்தீங்க அதுக்கேத்த மாதிரி கேப் விடணும் எல்லா ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்காது இப்படி அளவு எடுத்துக்கங்க நீங்க பார்த்து பண்றீங்கன்னா அதை பார்த்து அளவு எடுத்துங்க இந்த லிப்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு லிப்ஸ் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு ஒரு கீழ இருக்கிற லிப்ஸ் கீழ இருக்கு இல்ல நான் சரியா சொல்லல ஏன்னா இது ஸ்ட்ரைட்டர் நோஸ் சொன்னா மட்டும் அப்படி ஃபிட் பண்ண எனக்கு சொல்ல வரல ஃபுல் ஃபேஸ் சொல்லிருந்தா நான் லைனா சொல்லியிருப்பேன் இப்போ வந்து ஒரு கண்ணு டிரா பண்றீங்கன்னா இந்த ஒரு கண்ணோட கேப் தான் சென்டர்ல இருக்கும் கேப் ரெண்டு கண்ணும் சேமா வரதுக்கு மேல ஒரு லைன் கீழ ஒரு லைன் போடுங்க இப்போ இதுக்குள்ள தான் நோஸ் கம்போஸ் ஆகும் உங்களுக்கு இதெல்லாம் தான் அளவுகள் நீங்க ஒரு இப்ப கண்ணை வச்சு நான் இந்த நோஸ் போட்டேன் அப்படி இப்போ ஹெட் நோஸ் வாய் ஹெட் இந்த நோஸ் இந்த வாய் சேம் சைஸ்ல இருக்கும் ஒரு சிலருக்கு ஹெட் பெருசா இருக்கும் இதெல்லாம் தான் அளவுகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐ பால் ஐ பாலண்ட லிப்ஸ் லிப்ஸ் ஆரம்பிக்கும் அதெல்லாம் இதெல்லாம் நீங்க அளவு இது கஷ்டப்படுறீங்க நீங்க வந்து பார்த்து நிறைய பண்ணுங்க இப்போ இப்போ ஒரு இப்போ எப்படின்னா இப்போ இந்த ஒரு பென்சில் இருக்குது
ஒரு பாக்ஸ் பாக்ஸ் இருக்கு இப்போ இது ரெண்டுத்தையும் நான் எப்படி கம்போஸ் பண்ணனும்னா இப்போ இந்த பாக்ஸ் வரையிட்டேன் இப்போ இந்த பென்சில் எங்க கம்போஸ் பண்ணுவேன் இந்த பென்சில் வந்து இந்த பாக்ஸ் அங்க எங்க இருக்கு இந்த அத்த இப்படி லைன் போட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் வருது இந்த லைன் பாத்துங்க இங்க பென்சில் கம்போஸ் பண்ணிடுறேன் இது கரெக்ட்டா அதுக்கு ஏத்தாமே பாக்ஸ் ஆனா ரொம்ப பெருசுனா இந்த சைஸும் பார்க்கணும் ஒண்ணுமே இல்ல பக்கத்துல இருக்கிற பொருளோட நீங்க வந்து அளவு எடுத்துக்கணும் அப்பதான் அது கரெக்ட்டா ஃபிட் பண்ண முடியும் நோஸ் எங்க இருக்குது ஐ எங்க இருக்கு அப்படி எல்லா வீடியோவும் பாருங்க